மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் நினைவு நாணயம் வெளியிட்டதில் அரசியல் இல்லை என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இந்திய தொழில் வர்த்தக கூட்டமைப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவு நாணய வெளியீட்டு விழாவில் கலந்து கொண்டதை அரசியலாக்கப்படுவதாக தெரிவித்தார். பாஜகவும் திமுகவும் எதிரும் புதிருமாக கருத்துக்களுடன் அரசியல் களத்தில் உள்ளதாகவும் அண்ணாமலை விளக்கம் அளித்தார். இறந்து போன ஒரு மனிதனுக்கு, 5 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு மனிதனுக்கு தமிழ் மண்ணில், நம்முடைய சொந்த மண்ணில் ஒரு மரியாதை செய்கிறாங்க. மத்திய அரசினுடைய பிரதிநிதிகள் வந்துறாங்க. இது அது எப்படிங்கண்ணா சமம்? உதாரணத்துக்கு நான் கேட்குறேங்கண்ணா, எனக்கு தெரியும் எப்படிங்கண்ணா சமம். தனியார் நிகழ்வு, நான் நாளைக்கும் போகலாம் நாளானைக்கும் போகலாம், அவர்கள் இருக்கும் பொழுது நான் போக விருப்பப்படல, அது ஒன்று. இறந்து போன மனிதருக்கு கூட ஒரு மரியாதை செய்வதிலும் நான் அரசியல் பேசுவேன், அதில் ஆளுமையை காட்டுவேன், வெரி சாரிங்கண்ணா. முந்தானத்து சாயந்தரம் எப்படி இருந்தமோ நாளை காலையில் அப்படி தாங்க நான் இருக்க போகிறோம். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நான் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்துகிறேன். புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களுக்கு இதே போல் ஒரு ஹானர் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது உங்களோடு பாரதிய ஜனதா கட்சி நிற்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் வேண்டாம்.